அதாவது எகிப்தின் அடையாளமே நைல் நதி தான் எகிப்தின் வர்த்தகங்கள் வருமானங்கள் அத்தனைக்கும் நைல் நதி தான் முக்கிய காரியம் அந்த நைல் நதியிலிருந்து ஏழு பசுக்கள் எழும்பி வருகிறது அவன் முதல் பார்த்த ஏழு பசுக்கள் எப்படி இருந்ததா அழகும் புஷ்டியுமாய் இருந்த ஏழு பசுக்கள் அந்த நைல் நதியிலிருந்து வருது நைல் நதினால் அந்த தேசத்தின் வர்த்தகமும் வருமானங்களுக்கும் அதுதான் அடையாளமே நைல் நதி தான் இட் இஸ் தி சிம்பிள் ஃபார் ஈஜிப்ட் ஓகே அப்போ அந்த நைல் நதிலேருந்து ஏழு பசுக்கள் எழும்பி இருக்கிறது அந்த பசுக்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சா அழகும் புஷ்டியுமாக இருந்துச்சு ஏழு பசுக்களும் ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பார்வைக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு காட்சி இதை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே சற்று நேரத்தில் மீண்டும் அதே நைல் நதியில் இருந்து வேறு ஏழு பசுக்கள் எழும்பி வருகிறது அந்த பசுக்கள் எப்படி இருந்துச்சா அவலட்சணமும் கேவலமுமாக இருந்தது பார்க்க பார்வைக்கு ஏற்புடையதா இல்லாத ஏழு வேறு பசுக்கள் எழுப்பி வருகிறது வந்த பசுக்கள் எங்கே வந்து நிற்கிறது ஏற்கனவே அழகாய் கொழுமையாய் புஷ்டியாய் இருந்த பசுக்கள் பக்கத்தில் வந்து நிற்குது அவலட்சணமான காரியம் ஒரு லட்சணமான காரியத்து பக்கத்தில் வந்து நிற்குது அந்த நேரமே அந்த கனவு தெளிஞ்சிருக்கலாம் ஆனாலும் அந்த கனவு அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போகுது கொஞ்ச நேரத்தில் அந்த அவலட்சணமான கேவலமான பசுக்கள் பார்வைக்கு நன்மையா இருந்த அழகாக இருந்த பசுக்களை என்ன செய்ததா பட்சிட்டு போட்டா அப்படின்னா விழுங்கிட்டு விழுங்கிடுச்சு நீங்கள் ஆங்கில வசனத்தில் எடுத்தவங்க நீங்கள் பார்க்கலாம் ஏழு நல்ல புஷ்டியான மாடுகள் பசுக்கள் மீதி ஏழு வந்து ஒல்லியா எலும்பும் அவலட்சணமா அசிங்கமா இருந்த பசுக்கள் இந்த அசிங்கமா அவலட்சணமாய் அல்லது பார்ப்பதற்கு நன்மையாய் இல்லாத பசுக்கள் பார்வைக்கு அழகா இருந்த பசுக்களை என்ன செய்ததா விழுங்கி போட்டது இதை பார்த்த உடனே பார்வோன் தூக்கம் தெளிந்து விட்டது ஐயோ இவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு காட்சி நான் விரும்பத்தக்காத ஒரு கனவை பார்க்கிறேனே என்று சொல்லி விழித்துக்கொண்டான் கொண்டான் அந்த கனவுக்கு என்ன வெளிப்பாடு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் பல ஞானிகளை அழைத்தான் பல மேதைகளை அழைத்தான் பலரை விசாரித்தான் யாருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை சிறைச்சாலையில் இருந்த ஒரு வாலிபனை கண்டுபிடிக்கிறார்கள் அவன் பேர் யோசேப் யோசேப் வந்து பார்வனுக்கு முன்னதாய் நிற்க வைக்கிறான் அவன் சொப்பனங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கக்கூடியவன் என்ற சாட்சியை பெற்றிருந்தான் யோசேப்பும் வந்து பார்வனுக்கு முன்னதாய் நின்று அவன் கண்ட அந்த கனவுக்கான வெளிப்பாடை கொடுக்கிறான் என்ன வெளிப்பாடு ஆண்டவரே ராஜாவே தலைவனே இந்த சொப்பனத்தின் வெளிப்பாடு என்னவென்றால் இரண்டும் வெவ்வேறு ஏழு ஆண்டுகளை குறிக்கிறது ஏழு பசுமையான கொழுமையான ஆண்டுகளும் ஏழு அலங்கோலமான அறுவருப்பான ஆண்டுகளும் குறைவான ஆண்டுகளும் வரப்போகிறது நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் அந்த ஏழு அவலட்சணமான அலங்கோலமான அருவறுப்பான பார்க்க சகிக்க கூடாத ஏழு ஆண்டுகள் நன்மையான ஏழு ஆண்டுகளை என்ன செய்யுமாம் விழுங்கி போட்டுவிடும் வெளிப்பாடை கேட்ட மாத்திரத்தில் பாரோனின் இருதயத்தில் ஒரு தெளிவு உண்டாயிற்று நிச்சயம் இந்த வாலிபனை இந்த மனுஷனை நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்திற்கு ஆகாரங்களுக்கு தலைவனாய் வைப்போமானால் இந்த ஏழு ஆண்டுகளை சரியாய் நடத்துவதற்கான ஞானம் இவனிடத்தில் இருக்கும் வெளிப்பாடு இருக்கும் என்று சொல்லி அவனை தலைவனாய் ஆக்கினான் மாற்றினான் என் அன்பு சகோதரி சகோதரி ஏன் இதற்காக ஏன் இந்த வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கின்றேன் ஆவியானோர் சொல்ல சொன்னார் என்றால் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் வி கோன் ஹாவ் போத் த குட் டைம்ஸ் அண்ட் த பேட் டைம்ஸ் நோ ஒன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கேரண்டீட் ஆஃப் ஓன்லி குட் டைம்ஸ் நெய் த ஓன்லி பேட் டைம்ஸ் பௌத் வில்கம் இன் அ பேலன்ஸ்ட் ப்ரொபோஷன் உலக வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் நன்மையான நாட்களையும் காணப்போகிறோம் சில நன்மை அற்ற நாட்களையும் காணப்போகிறோம் பலன் நாட்களையும் காணப்போகிறோம் சில பலவீனமான நாட்களையும் காணப்போகிறோம் வருமானம் நிறைந்த நாட்களையும் காணப்போகிறோம் வருமானமே இல்லாத சில நாட்களையும் காணப்போகிறோம் ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற வழி வழிகாட்டுதல் வழிகாட்டுதலின்படி நாம் வாழ்வோம் என்றால் தீமையான நாட்கள் வெறுமையான நாட்கள் வருமானம் இல்லாத நாட்கள் அல்லது வியாதி நிறைந்த நாட்கள் அல்லது துக்கம் நிறைந்த நாட்கள் உன் மகிழ்ச்சியான நாட்களை விழுங்காதபடிக்கு நீ ஜாக்கிரதையா அறிந்து கொள்ளலாம் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது தெரியல ரெண்டு விதமான நாட்களும் வரதான் போகிறது மகிழ்ச்சியான நாட்களும் வரும் துக்கமான நாட்களும் வரும் ஆனால் இந்த துக்கமான நாட்கள் மகிழ்ச்சியான நாட்களை விழுங்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றால் என்ன செய்யணும் மகிழ்ச்சியான நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்கணும் வருமானம் வரும் நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்கணும் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறீங்க ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு தான் வாகனம் ஓட்ட தெரியும் வண்டி ஓட்ட தெரியும்னா வீட்டுக்கு ஒரு வண்டி போதும் இல்லையா நான் சண்டே சர்ச்சுக்கு ஒரு வண்டி மண்டே வேலைக்கு ஒரு வண்டி சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி ஒரு மூணு வண்டி வாங்கி இஎம்ஐ கட்டினீங்கன்னா வருமானம் வரும்போது நல்லாயிருக்கும் திடீர்னு ஒரு நாள் வருமானம் குறையும் பொழுது உன் துக்க நாட்கள் உன் வருமான குறைவான நாட்கள் உன் வருமானம் நிறைந்த நாட்களை விடக்கூடாது படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ புரியுதா நான் சொல்கிறது நல்லா இருக்கும்பொழுதே சந்தோஷமாக இருக்கும்பொழுதே சந்தோஷமாக இருக்கும்பொழுதே ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதையாக இல்லாமல் சந்தோஷமாக இருப்போமானால் நிச்சயம் காலம் சுழற்சியில் மாறும்பொழுது ஜாக்கிரதையாக இல்லாதவர்கள் துக்கமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இதை நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறேன் அலங்கோலமான அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான பசுக்களை என்ன செய்ததா விழுங்கி போட்டது பட்சித்து போட்டது அப்படின்னா என்ன நிச்சயம் அவலட்சமான நாட்கள் வரும் நிச்சயம் அவைகள் ஆசீர்வாதமான நாட்களை விழுங்க வகை தேடும் ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனாக நீ இருப்பாயானால் வெளிப்பாடு உள்ளவனாய் யோசேப்பை போல வெளிப்பாடு உள்ளவனாய் நீ இருப்பாய் ஆனால் நிச்சயம் உன் எதிர்காலத்தை நீ வடிவமைத்து கொள்ள கத்திரனுக்கு ஞானத்தை கொடுப்பார் அன்பு சகோதரி சகோதரியே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற இந்த வாழ்க்கையின் சில நியதிகள் சம் பிரின்சிபிள்ஸ் ஐம் அபவுட் டு டீச் யூ வில் சேவ் யுவர் லைஃப் வில் சேவ் யுவர் ஃபேமிலி வில் சேவ் யுவர் பிஸ்னஸ் வில் சேவ் யுவர் இன்கம் இன்றைக்கு பலர் அவமானத்திலும் தலைகுடிவிலும் தலைமறைவாகவும் வாழ்வதற்கு காரணம் ஞானமாய் நடந்து கொள்ளாததுதான் மீண்டும் சொல்றேன் நான் கிறிஸ்தவன் நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன் கர்த்தரனோடு இருக்கிறாரு அதனால கஷ்டமே வராதுன்னு சொன்ன சொல்லி கொடுத்தவ மடையேன் நிச்சயம் சில அலங்கோலமான சில அவலட்சணமான நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் ஆனால் ஞானமாய் நீ இருப்பாயானால் அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ அவைகளை மேற்கொள்ளலாம் சில வரதான் செய்யும் ஆனால் ஞானமாய் ஆகாரம் நிறைந்த நாட்களிலே சேமிக்க வேண்டியவையில் நீ சேமித்து வைப்பாயானால் பஞ்ச நாட்களிலும் திருப்தியாய் நீ வாழ்வதற்கு கர்த்தனுக்கு வழியை கொடுப்பார்

அனாவசியமான செலவுகளை தவிர்ப்போம் அனாவசியமான பொருள் ஆசைகளை தவிர்ப்போம் அனாவசியமான பகட்டான வாழ்க்கையை தவிர்ப்போம் சிலவங்க சொல்லுவாங்க நம்ம மற்றவங்களுக்காக வாழணும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக உடுத்துறது மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்றதுக்காக சில வாழ்க்கையின் முறைகளை மாற்றிக்கொள்ளும் ஐயா மற்றவங்க யாருமே உங்களை பற்றி நினைக்கலன்றது தான் உண்மை எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது யாரும் உங்களை பற்றி நினைக்கல அப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் பெரிய ஆள் ஆகணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல உங்கள் கிட்டே இருக்கிறது எப்படி நம்ப அபகரிக்கலான்னு பார்க்குறது தான் இன்றைக்கி உலகம் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்கு சொல்லலை உலகத்தை சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை சொல்லுகிறேன் ஸோ நோபடி இஸ் எக்ஸைட்டட் அபவுட் யுவர் ப்ராஸ்பரிட்டி எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் அ வே ஹவு டு டேக் இட் ஃப்ரம் யூ ஸோ வாட் யூ டு ஞானமாய் ஞானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பெருமை நமக்கு என்ன தேவையோ அதில் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளும் ஏன் 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 ஏனென்றால் சில அலங்கோலமான நாட்கள் வரத்தான் செய்யும் அப்பொழுது நீ ஜாக்கிரதையாய் இப்பொழுது இருப்பாய் ஆனால் அந்த நாட்களிலும் நீ திருப்தியாய் வாழ்வதற்கான வழியை கத்திரனுக்கு கொடுப்பார் யோசேப்பு அந்த வெளிப்பாடை தான் முதலாவது யோசேப்பு சிறைச்சால் வெளியே வந்தா இரண்டாவது யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டா மூன்றாவது யோசேப்பின் வெளிப்பாடு நிமித்தமாக எகிப்து பிழைத்துக் கொண்டது நான்காவது உலகம் முழுக்க யாரெல்லாம் எகிப்தை தேடி வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆகாரம் கிடைத்தது ஏன் ஞானமாய் நடந்தபடினால வெறும் தரிசனத்தை பார்த்துட்டு சொப்பனத்தை பார்த்துட்டு அப்படி விட்டுருந்தாங்கன்னா பார்த்து நடந்துருக்கும் தங்களை காப்பாற்றிக்க வழி தெரிஞ்சிருக்காரு யோசேப்பு மாத்திரம் மாத்திரமல்ல அவனை சார்ந்த அவன் தேசம் அவன் சொந்தம் அவன் பந்தம் அவன் ஜனம் அவனை தேடி வந்த அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள் ஹலோ லூயா அவன் சரியாய் சிந்தித்தால் காரியங்கள் சரியாய் வாழ்க்கையில் நடைபெறும் சரியாய் சிந்தித்தால் சரியாய் நடைபெறும் ஆங்கிலத்தில் ஃப்ரம் யுவர் மேக்அப் சேக்அப் ஃப்ரம் யோர் மேக்கப் பல வேளையிலே நம்முடைய சிந்தையை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் எதை யோசிக்கிறோம் எப்படி யோசிக்கிறோம் குருட்டாட்டமாக யோசிக்கக்கூடாது இப்படியே போயிடும் இப்படியே இருக்கும் வருமானம் இப்படியே வந்துடும் சரீரத்தில் பலன் இப்படியே இருந்துடும் நினச்சிடாதீங்க திடீர்னு சில பெலவீனங்கள் வரும் அப்போ அந்த நாட்களை சரி செய்யணும்னா பலனுள்ள நாட்களிலே நீ நடந்து கொள்ள வேண்டும் மேக்ஸிமைஸ் யோ பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நேரங்களை மினிமைட்டி மே வருமான அதிகப்படுத்திக் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் ஜாக்கிரதை கை கரங்கள் ஆளுகை செய்யும் எதிராளியின் மதில்களை எட்டி பிடிக்கும் ஜாக்கிரதையா இல்லைன்னா கை இப்படிதான் நிற்கும் ஐயா நம்ம ஜாக்கிரதையா இருந்தோன்னா ஆளுகை செய்கின்ற அதிகாரங்களை கத்தர் கரத்தில் கொடுப்பார் ஹாலில் லூயா எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை சொல்கிறேன் எல்லாத்துலேயும் ஜாக்கிரதை வீட்டில் சர்க்கரை மிளகாத்தூள் உப்பு எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக அளவாக பயன்படுத்தணும் சிலர் வந்து உப்பு உப்பு என்ன வெலை தெரியல உப்பு கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் சிலர் உப்பே போட மாட்டுறாங்க சாப்பாடில் சிக்கனமாக இருக்கிறாங்க அதனால் சிக்கனமாக இருங்க தப்பு கிடையாது ஆனால் ருசியாக சாப்பிடுங்க ஸோ எனிவே அப்போது எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாருங்க இஎம்ஐ வாங்குனீங்களா கடன் வாங்கினீங்களா அஞ்சாந்தேதி கட்டணுன்னா மூணாந்தேதி அக்கௌண்ட்டுக்குள்ளே காசு இருக்கான்னு செக் பண்ணுங்க அஞ்சாந்தேதி வந்த பிறகு அது பவுன்ஸ் ஆகி அந்த பவுன்சிங் சார்ஜோடு ஒரு ஐநூறுரூபா சேர்த்து கட்டி எண்ட் ஆஃப் த டே உங்கள் சிவில் ஸ்கோர் அப்படின்னு கீழே வந்து அடுத்து ஒரு வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாத நிலமைக்கு போய்டக்கூட கடன் வாங்கினீங்கன்னா கடன் ஞாபகத்திலே இருக்கணும் அந்த கடனை கட்டி தீர்ற வரைக்கும் அந்த ஞாபகத்தை விட்டு போகக்கூடாது அப்படி இல்லைன்னா கடன் எத்தனை புரியுது நான் சொல்கிறது நல்ல நாட்களில் கொழுமையான நாட்களை அலங்கோலமான நாட்கள் விழுங்காதபடிக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் தட் யூ மைண்ட் செட் ஆஃப் அப்போஸ் நடவடிக்கையில் மேலறையில் காத்திருந்தவர்களை பர்சு தாவியானவர் வந்து நிரப்பினார் இது மேலறை இன்றைக்கு உன் மேலறை உன் சிந்தை தான் உன் மேலறை ஆகிய புத்தியை சிந்தையை நிரப்புவாரானால் தீமையான வகையில் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாக இருக்கலாம் ஆமேன் தீமையான காரியங்கள் தீமையான நேரங்கள் உன்னை ஆளுகை செய்யாத படிக்கு நீ ஜாக்கிரதையாக இருக்கலாம் ரெண்டு தீமதி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் போட்டாங்கம்மா மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகள் சில கனத்திற்கும் சில ஆமாம் அது பாருங்க சில வெள்ளி சில பொண்ணான பாத்திரங்கள் இருக்கான் அங்கேயே அப்படியே சேர்த்த மாதிரி கொஞ்சம் மண் கொஞ்சம் மரத்தில் செஞ்ச பாத்திரங்களும் இருக்கா ஆனால் பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு நம்ம கண்ணு நேராக பொண்ணு வெளியே பார்க்காது மண் மசாலா எது எல்லாம் அழுக்கு எதெல்லாம் பிரச்சனை வீட்டில் அதை தான் பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி பேசிகிட்டு இருப்போம் கணவர் அவர் பாவம் நல்ல மனுஷனாக இருப்பார் உங்ககிட்ட அன்பாக இருப்பார் பிள்ளைங்களை பார்த்துப்பார் குடும்பத்தை பார்த்துப்பார் ஆனால் ஏதாவது ஒரு குறை அவர்கிட்ட கண்டுபிடிச்சிக்கிட்டு அவர் இதை செய்ய மாட்டார் அதை செய்ய மாட்டார் எதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது அங்கே இருக்கிற அந்த வெள்ளி பொண்ணை பற்றி பார்க்கறது இல்லை அந்த மண் மரத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் பெருசு பெருசாக பேசி நம்ம என்ன செய்கிறோம் தீமையானவைகளை நன்மையை விழுங்குபடி செய்து விடுகிறோம் இது கொஞ்சம் வேற ஆங்கிள் நான் பேசுறேன் நீங்க பாத்துக்கோங்க நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது வீட்டில் ஆனால் பல நேரங்களில் தீமையை மாத்திரம் நாம் பெரிதுபடுத்தி பேசி 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 நன்மையை விழுங்கி விடும்படி அனுமதித்து விடுகிறோம் அன்பு சகோதரி சகோதரி டோன்ட் மேஜர் ஆன் மைனர் திங்ஸ் சின்ன சின்ன காரியங்களை பெருசு படுத்தாதீங்க நன்மைகளை பார்த்து கத்தரை ஸ்தோத்துறீங்க ஹலோ லூயா ஹலோ லூயா நன்மையானவைகளை பார்த்து கத்தரை ஸ்தோத்துறீங்க எங்கள் வீட்டுக்காருக்கு புத்தியே இல்லைங்க அவருக்கு ஒரு திறமையே இல்லைங்க ஏதாவது ஒன்று சொல்கிறது குடும்பத்தை பற்றி ஐயா இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் வீட்டுக்காரே இல்லை குடும்பத்தை விசாரிக்காமல் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கான் கத்தர் கொண்டு கொண்டு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் அல்லவா அதற்கு நன்றி உள்ளவன் ஆயிரு தீமையானவைகளை நன்மையானவைகளை விழுங்க வைத்து விடாதே அலங்கோலமானவைகளை பரிசுத்தமானவைகளை விழுங்க வைத்து விடாதே டோன்ட் அலாவ் த ஈவில் த குட் நன்மையானவைகளை எத்தனையோ கத்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார் நன்மையான பலத்தை கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ முறை காலையில் விழுக்கும்போது நம்முடைய விழிப்பின் நேரத்திலே நம்ம யோசிக்கிறதே நெகட்டிவாக தான் ஐயோ இது இல்லையா அது இல்லையா இது பிரச்சனை இல்லையா இது இதெல்லாம் இருக்கே இல்லையா அதையும் விட்டு மேலானது கத்திரனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார் சிந்திக்கக்கூடிய திறமை கொடுத்துருக்கிறார் ஆமே எல்லாற்றுக்கும் மேலே நீங்கள் பார்க்க வேண்டியது மண்ணான பாத்திரம் இருக்கட்டும் மரமான பாத்திரம் இருக்கட்டும் எல்லாத்துக்கு மேலே கத்தர் அந்த வீட்டை என்ன வீடுன்னு சொல்லியிருக்கிறாரு பெரிய வீடுன்னு சொல்லிட்டார் ஆமே ஆங்கில வசனம் சொல்லுங்கிறது என் கிரேட் ஹவுஸ் யோ ஹவுஸ் இஸ் அ கிரேட் ஹவுஸ் உன் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் உன் வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை உன் ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வருமானம் பெரியது அதில் இருக்கிற சிறு சிறு காரியங்களை பார்க்காத தேவன் ஒரு பெரிய பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பார்த்து பெரிய ஆசீர்வாதங்களை நீ குறைத்து அளவிடாதே ஆமே என் அன்பு சகோதரி சகோதரியே பிசாசுடைய வேலையை எப்பொழுதும் குறைவான காரியங்களை குறைச்சலான காரியத்தை பிள்ளைங்க பாஸ் ஆகிட்டான் சந்தோஷப்படு இந்த சப்ஜெக்டில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சிருச்சு அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சு இல்லையா கத்திரி எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் கொடுத்துருக்கிறார் அதில் மகிழ்ச்சியாக இருங்க டோன்ட் தி ஈவில் டு ஸ்வாலோ த குட் என் அன்பு சகோதரி சகோதரியே நீ இருப்பாய் ஆனால் தீமையானவைகள் நன்மையை விழுங்காதபடிக்கு ஜாக்கிரதையாய் நீ இருப்பாய் ஆமேன் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் நேரிடுகிற கஷ்டங்கள் கவலைகள் தோல்விகள் இவைகள் உன் உன் வெற்றியை விழுங்காதபடிக்கு ஜாக்கிரதையாக பல வேளையில் ஈகோ என்ற ஒரு பிரச்சனை தான் பல நன்மைகளுக்கு குழி தோண்டி பு புதைக்கிறது பல நன்மைகளை குழி தோண்டி புதைக்கிறது டோன்ட் அலாவ் தோஸ் ஈகோஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் டோன்ட் அலவ் த ஈகோஸ் டு டு மேனிப்புலேட் யுவர் லைஃப் அன்பு சகோதரி சகோதரியே வசனம் சொல்லுகிறது யோவல் தீர்க்கு தர்சன புஸ்தகத்தில் கடைசி நாட்களிலே பஞ்சம் உண்டாகுமா யோகதர் சொல்ற கடைசி நாட்களில் பஞ்சம் உண்டாகும் அதே தீர்க்கதரிசி சொல்றான் கடைசி நாட்களிலே என் ஆவியை மாம்சம் உள்ள யாவர் மேலும் ஊற்றுவேண்டும் பாருங்க எந்த கடைசி நாட்களிலே பஞ்சம் உண்டாகுமோ அதே கடைசி நாட்கள் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவாராம் அப்போ என்ன அர்த்தம் வேர் தெர் இஸ் இஸ் குட் எங்க தீமை இருக்கிறதோ அங்க நன்மையும் இருக்கிறது your worst days are your best days எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க your worst days are your best days நான் வாழ்க்கையில பல சோதனையின் பாதையில நடந்து போகும்போது அது வெறும் உன்னை உருகுலைப்பதற்காக உன்னை உன்னை அலங்கோலப்படுத்துவதற்காக உன்னை உன்னை கெடுத்து போடுவதற்காக கர்த்தர் அனுமதிக்கல சில நாட்கள் அப்படி வரும்பொழுது நீ பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி சில வேதனையான நாட்களையும் கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த நாட்களிலே நீ வாழ்ந்து போக நாட்கள் வரும்பொழுது நீ அங்கேயே வாழ்ந்து விட இல்ல ஆனால் அந்த குறைவான நாட்கள் வரும்பொழுதுதான் நிறைவான நாட்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்ற ஞானமும் உனக்கு வருகிறது பெஸ்ட் டேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான போதனைகள் யோர் வேர்ஸ்ட் டேஸ் வில் பிகம் யோர் பெஸ்ட் டேஸ் சில இருளான பாதைகள் வரும்பொழுது தான் வெளிச்சத்தின் மேன்மைகளை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் சில இருளான வேலைகள் வரும்பொழுது தான் வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளுகிறோம் அன்பு சகோதரி சகோதரி தர் இஸ் அ ப்ராப் தே சே என் எம்டி பாக்கெட் கேன் டீச் யூ கிரேட் லெசன்ஸ் எப்பொழுதும் பை வெறுமையாகிறதோ அன்றைக்கு நீ கற்றுக்கொள்கிற பாடங்கள் நிறைவான பணம் நிறைந்த பை கூட சொல்லிக் கொடுக்க முடியாத பாடங்களை உன் வெறுமையான பை சொல்லி கொடுக்கும் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல சில தீமையான நாட்கள் வரும்பொழுது அது உன் நன்மையான நாட்களை விழுங்க வைத்து விடாது உன் நன்மையான நாட்களை தெளிவாய் பயன்படுத்தி கொள்வாய் ஆனால் தீமையான நாட்களை மேற்கொள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் ஆமேன் யோர் வேர்ஸ்ட் டேஸ் வில் பி யோர் பெஸ்ட் டேஸ் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டம் எடுத்தவங்க வாசிங்க கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே அவைகளையே அப்போ உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணுமா போட்டால் பாருங்கள் லிஸ்ட்டு உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணுமா உண்மையை யோசி ஒழுக்கத்தை யோசி சிந்தி நீதியானவைகளை சிந்தி கற்புள்ளவைகளை சிந்தி எதெல்லாம் நன்மையோ வாழ்க்கையில் அதை மாத்திரமே உன் சிந்தை சிந்தித்து கொண்டே இருக்கட்டும் மெடிடேட் சிந்தித்து கொண்டே இரு அப்போது குறைவானவைகளை தாழ்வானவைகளை உடைந்து போனவைகளை உருகுலைந்த வெளியை சிந்திக்காது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எஸ் ஐ ஐ டோ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் யூ மைட் பி சம் ஆஃப் யூ மைட் பி அப்யூஸ்ட் சிலர் உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் நீங்கள் மோசம் போயிருக்கலாம் சிலர் உங்களை பயன்படுத்தி தூக்கி எறிந்திருக்கலாம் சிலர் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் எதிர்பாராத விதமாக மறித்து போயிருக்கலாம் உளை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம் ஆனால் அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருந்தால் அலங்கோலமான நாட்கள் உன் ஆசீர்வாதமான நாட்களை விழுங்கிவிடும் அவைகள் நடந்தது உண்மைதான் ஆனால் உன் சிந்தனை எங்கே இருக்க வேண்டுமாம் உண்மை உள்ளவைகள் மீது ஒழுக்கம் உள்ளவைகள் மீது நீதி உள்ளவைகள் மீது கற்புள்ளவைகள் மீது அன்புள்ளவைகள் மீது நற்கீர்த்தி உள்ளவைகள் மீது உன் சிந்தனை இருக்குமானால் தீமையான அனைத்தையும் கத்தர் உனக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார் பிசாசுடைய நோக்கமே நீங்கள் வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னாடி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஷார்ட் கம்மிங்ஸ் ஆஃப் த புரோக்கன்ஸ் பட் த லார்ட் ஹாஸின் பிளான் ஃபார் யூ டு கோ த்ரூ த ஸ்பெயின் த லாட் ஹெஸ் கிரேட்டர் பிளான்ஸ் ஃபார் யூ இவைகள் நடந்தது உண்மைதான் ஆனால் இவைகளுக்கு மேலே கத்தருணை மேற்கொள்ள செய்வார் ஹாலே லூயா கத்தருணை மேற்கொள்ள செய்வார் ஆனால் அலங்கோலமானவைகளை மேஜர் படுத்தி மேஜர் படுத்தி அலங்காரமான உன் எதிர்காலத்தை கெடுத்து கொள்ளாது தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை வைத்து தேசம் நிறைய இருந்த மக்களை வணங்க சொல்லுகிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த பொருட்சில் என்ன செய்கிறாங்க வணங்குறாங்க ஆனா நேபு ஆட் நேச்சருடைய கண்ணு யாரை பார்க்குது யாரை பார்த்துச்சான் யா வணங்காத அந்த மூணு பேரை தான் பார்க்குது கோடிக்கணக்கான மக்கள் வணங்குறான் அதை பார்த்தவன் சந்தோஷப்பட்டு இருக்கணும் ஆனா அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற விதமா அவன் பார்வை எங்க போச்சு அந்த போர்ச்சலைக்கு வணங்காத மூன்று எபிரே வாலிபர்கள் ஆகி சாத்ராக் மேஷா காபேட் நகோவை பார்த்து கொண்டிருக்கிறான் பார்த்தவன் அவன் நிம்மதி எழுந்து போனான் ஐயா சந்தோஷப்பட்டிருக்கலாம் உலகமே நான் நான் படைத்த போர்ச்சலையை பார்த்து என் தேசமே வணங்குகிறது இந்த மூணு பேர் தான் இவன் அப்புறம் ஹேண்டில் பண்ணலான்னு விட்டுருக்கலாம் ஆனால் அந்த மைனர் காரியத்தை மேஜர் பண்ணதால் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு மேஜர் போர்ஷன் அந்த மூணு பசங்க பிடிச்சிட்டாங்க சில நேரத்தில் சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் பெருசு படுத்துறது தானே பெரிய பிரச்சனையா மாறுது சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் பெருசு படுத்துறது தானே பெரிய பிரச்சனையா மாறுது அந்த மூணு பேரை சும்மா விடாம அவனை தொந்தரப்படுத்தி அவனை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்து அக்கினி சூழல சும்மா தூக்கி எறியாமல் அக்கினி சூழல் என்ன பண்ணாயா ஏழு மடங்கு அதிகமாக்கி அதில் கொண்டு போய் இவனை கையை கட்டி காலை கட்டி தூக்கி போய் போடும்பொழுது போட போன ஆஃபீஸருங்க செத்து போய் எத்தனை பாருங்கள் எத்தனை பலி எத்தனை பிரச்சனை இந்த ராஜாவுக்கு கடைசியில் தூக்கி போடுறான் தூக்கி போடுற வரைக்கும் இவனுக்கு மூணு பேர் சொல்கிறான் புரிஞ்சிக்க மாட்றான் எங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் யானை நாங்கள் எல்லாம் வணங்க மாட்டேங்கு சொல்கிறான் இவனுக்கு புரிய மாட்டேங்குது அது என்ன பெரிய தேவன் எப்படி உங்கள் தேவன் ஜீவனோடு இருக்க முடியும் எங்கள் தேவனில் சிலையாக இருக்கிறார் உங்கள் தேவன் எப்படி ஜீவனோடு இல்லை யா இருக்கிறார் ஏன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேறான் கடைசியில் நெருப்பில் தூக்கி போட்ட பிறகு தான் தெரியுது நாலாவது ஒரு ஆள் அக்னியில் நடக்கிறாரு அவன் ஆராதித்த ஜீவனுள்ள தேவன் ஆலுயா சில வேலையிலே அன்பு சகோதரி சகோதரி சாத்ராமே சகாபெத் நேகோடைய ஷூஸ்லேருந்து பார்ப்போம்னா சில வேலையில் உன் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் சில வேலையில் சில அக்னியின் பாதையிலே நீ கடந்து போனால் தான் கர்த்த கூட இருக்கிறாருன்றதே உலகத்துக்கு தெரியுது அதனால் சில அக்னியின் பாதையில் நீ கடந்து போகும்போது முருமு இருக்காது என்னையா நான் ஆண்டவருக்கு இவ்வளோ விசுவாசம் ஆண்டவரை விட்டுட்டாரே விட்டுட்டார அக்னி சூழலில் தூக்கி எறிகிற வரைக்கும் வந்துட்டானுங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு போய் ஓடிடாது அக்னி சூளைக்குள்ளே நீ போனாலும் அங்கே ஜீவன் உள்ள தேவன் உன்னோடு கூட இருந்து அந்த அக்கினி உன் தலை மயிரை கூட சுட்டெரிக்காதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் will bring a new beginning in your life. சில அக்னிகள் சில பிரச்சனைகள் சில பின்னடைவுகள் உன் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை கொடுக்கும் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையை நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பின்னடைவுகள் சில வியாதியின் படுக்கைகள் சில சில வருமான குறைச்சல்கள் சில நீ எதிர்பாராத பலவீனங்கள் நீ எதிர்பாராத பிரச்சனைகள் உன்னை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படி உனக்காக அதை அனுமதித்திருக்கிறார் விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் நீ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கை முடிஞ்சது என் வியாபாரம் முடிஞ்சது என் வருமானம் முடிஞ்சது என் பேலன் முடிஞ்சது என் குடும்பம் முடிஞ்சதுன்னு நினைக்க இல்லையா அந்த முடிவில் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார் ஷாத்ரக் மேகோவின் முடிவில் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருந்தார் அந்த நான்காம் ஆளின் சாயலின் நிமித்தமாய் ஒரு தேசமே தேவனை பணிந்து கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் புதிய துவக்கத்தை கொடுத்தார் இன்றைக்கு அதை உன்னை கொண்டு உன் வாழ்க்கையின் மூலமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா இருந்தாலும் தேவனோடு கூட இணைந்து இருப்பாயானால் எல்லாவற்றையும் கத்திரனுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார் நத்திங் பிளஸ் ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி திங் ஆமேன் நத்திங் பிளஸ் ஜீசஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் எவ்ரி திங் புதிய காரியத்தை கத்திரனுக்காக கொடுக்க போகிறார் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆமான் என்று ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் ராஜாவுக்கு அடுத்த நிலை அவன் குதிரையில் போனான்னா தேசத்தில் இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் அவனை பார்த்து முகங்குப்புற குனிந்து அவனை வணங்கினார் இருந்த எல்லா அதிபதிகளும் அதிகாரிகளும் ஆமானுடைய குதிரைக்கு முன்னதாய் ஆமானுக்கு முன்னதாக வணங்கினார்கள் அதோடு போயிருக்கணும் அதோடு போயிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஒருத்தனை பார்த்துட்டு அந்த மைனர் ப்ராப்ளமே மேஜர் ஆக்கிட்டார் யார் அந்த ஒருத்தர் முருதுகாய் முருதுகாய்னு ஒரே ஒருத்தன் மாத்திரம் இந்த ஆமானுக்கு முன்னவே வணங்கலன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு தூக்கமே வரலை முழு நாடு வணங்குது படித்தவன் குடிகிறான் படியாதவன் குடிகிறான் எல்லாரும் குடிஞ்சு வணங்குறான் உன்னை அந்த சந்தோஷத்தோடு இல்லையா அது விட்டுட்டு ஒரே ஒருத்த எனக்கு வணக்கம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தனை அழிப்பதற்காக அந்த ஒருத்தனை குறி வச்சு அவனோட சுற்றி இருந்த குடும்பத்தை எல்லாம் அழிப்பதற்காக முற்றிலும் இருந்த இஸ்ரோவேல் ஜனங்களை எபிரே ஜனங்களை மொத்தமாக அழித்து சாகடிக்கணுன்றதுக்காக ராஜாவின் இடத்துல போய் கட்டளையை வாங்கி கொண்டு வருவதற்காக காரியங்கள் எல்லாம் செய்து தூக்கு மேடையெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டேன் சும்மா இருந்திருக்கணும் நான் எதுக்காக சொல்ல வரேன் நான் ஆமானுக்காக பரிதாபப்படுறேன் ஆமான குறித்து எல்லோரும் தப்பாக பேசுவாங்க நான் ஆமானுக்காக பரிதாபப்படுறேன் ஒரே ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கணும் அந்த ஒருத்தனை பெருசாக ஆக்கி இல்லாத ஒரு பிரச்சனையை உருவெடுக்க நீயே வைத்து ஒரு நாள் திடீர்னு ராஜா கூப்பிட்டு சொல்றார் ராஜா என்ன சொல்ல இவனுக்கு புரியல ராஜா சொல்கிறாரு எப்பா ராஜா ஒரு மனுஷனை வாழ்த்துறாரு போற்றுறாரு அங்கீகரிக்கிறாருன்னா என்னப்பா பண்ணணும் அவன் நினச்சிட்டா தான் சொல்கிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் எடுத்து ஃபுல்லாக லிஸ்ட்டு போடுறார் அது ராஜாவே உங்கள் ரதத்தில் உங்கள் குதிரை மேலே உங்கள் சால்வியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மனுஷனை உரலாக கொண்டு போய் ஒருத்த விடாமல் எல்லாரையும் தலை குனிய வச்சு எல்லாரும் வணங்கி அந்த மனுஷனுக்கு முன்னதாக அவன் மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி முடிக்கும் போது ராஜா சரவ வெரி குட் நான் நினச்சத விட சூப்பரான ஐடியா கொடுத்தேன் இதையே நீ கொண்டு போய் முருதகாய்க்கு செய்ப்பான்ட்டார் இவன் யாரை குனிய வைக்கணும்னு நினச்சானோ அவனையே இவன் குதிரை மேலே ஏற்றி இவன் குனிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஐயா பரிதாபமான நிலைமை எதுக்காக சொல்கிறேன்னா சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றாதீங்க எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றாதீங்க வீட்டில் மனைவி எப்படி சமைச்சாலும் அமைதெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் ஒரு வாரம் உப்பு இல்லாத சோறையை சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஆகும் நிலைமை வரும் அதாவது ஒரு குடும்பஸ்தனாக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுக்கொள்ளுங்க ஒரு பிரச்சனையை பெருசாக்காதீங்க சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனையாக விட்டுடுங்க என்ன ஒரு சத்தம் போடாமல் நீங்களே கிச்சனுக்கு போனீங்களா கொஞ்சம் உப்பை கொண்டு வந்தீங்களா அப்படியே தூனினீங்களா சாப்பிட்டீங்களா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு எதையாக சொல்லி அது வேறு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுறீங்க ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க சும்மா போயிட்டு தான் இருக்கிறீங்க திடீர்னு ஒருத்தவங்க அவன் பின்னாடியே வண்டியை முறுக்கிட்டு வேகமாக போறது அவன் சொல்லிட்டு வந்துட்டான் அவன் ஏதோ சொல்லிட்டு நீ ஏன் போற அப்படி உனக்கு எவ்வளோ பெரிய எதிர்காலம் இருக்கு எவ்வளோ பெரிய குடும்பத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் போட்டி போடாதீங்க தேவலாம இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசா உருவெடுக்க விடாதீங்க சின்ன பிரச்சனையை விட்டுருங்க டோன்ட் மேஜர் ஆன் தட் அவன் முருதுகாய விட்டுருந்தான் பிழைச்சிருப்பான் முருதகாயை கொல்லணும்னு நினைச்சதால வசனம் சொல்லுது நான் அந்த வசனம் சொல்லுது அவன் எந்த மேடையை அந்த தூக்கு மேடையிலே அவனை தொங்க விட்டார்கள் அன்பு சகோதரி சகோதரியே டோன்ட் மேஜர் ஆன் மைனர் திங்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் உன் அலங்கோலமான நாட்கள் அழகான உன் நாட்களை விழுங்குபதுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே ஹல லூவியா ஹல லூய்யா ஞானமாக கொள் ஒரு வழியாக இருட்டில் நடந்து போகிறீங்க திடீர்னு ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சு உங்கள் காலை கொத்திருச்சு ஓகே காலை கொத்திருச்சு விஷம் ஏறிடுச்சு கால் வீங்குது லைட்டாக மயக்கம் வர ஆரம்பிக்குது ஞானியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மருத்துவமனைக்கு ஓடி போயிடணும் மருத்துவர்களை தேடி விடணும் யாராவது உதவி செய்கிறவங்கள போய் பார்த்துடணும் அதை விட்டுட்டு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் காலை நீ கடிப்பேன்னு சொல்லி அந்த பாம்பு பின்னாடியே புதற்குள்ளே ஓடி மரத்து மேலே ஏறி அங்கேருந்து குதிச்சு இங்கே குதிச்சு கல் எடுத்து அடிச்சுன்னா வரப்போகிற மரணத்தை வேகமாக வர சொல்கிற நீ தான் ஆர் ஃபாஸ்டிங் யுவர் டெத் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டு இருக்காதிங்க எல்லாத்தையும் பெருசாக்காதீங்க உன் அலங்கோலமானவைகளை விட்டு விடு அழகானவைகளை கத்தருக்குள்ளே மகிழ்ச்சி ஆயிரு ஜாக்கிரதை ஆயிரு அவைகளை வைத்து கத்தலுடன் அலங்கோலமான நாட்களை மேற்கொள்ள கிருபை கொடுப்பார் ஹால லூயா என் அன்பு சகோதரே சகோதரியே அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிவெஞ்ச் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் டு கேரி இன் லைஃப் மற்றவர்கள் அவங்க செஞ்ச தீமையை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே கரம் வச்சுக்கிட்டு அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா பாருங்கள் உங்கள் நல்ல நாட்களை நீங்களே கெடுத்துக்கிறீங்க விட்டுருங்க கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் ஹலோ லூயா கடைசியாக யோசிப்பை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன் யோசிப்பை அவன் சகோதரர்கள் அவன் அன்பாய் நேசித்த சகோதரர்கள் யாரை வாழ்த்துபடி வந்தானோ அந்த சகோதரர்கள் அவனை அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் அடிந்திருந்த ஆடையை கிழித்தார்கள் குழியிலே தூக்கி எறிந்தார்கள் அங்கிருந்து அடிமையாக விற்று போட்டார்கள் அங்கிருந்து போர்த்திபார் வீட்டுக்கு விற்கப்படுகிறான் போர்த்திபார் வீட்டிலே செய்யாத தவறுனால குற்றம் சாட்டப்படுகிறான் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு செல்லுகிறான் சிறைச்சாலையில் அவனோடு கூட பழகி நண்பர்கள் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னவர்கள் மறந்து போனார்கள் சிறைச்சாலையிலே கிடந்தான் பதிமூன்று ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் கடைசியாய் சொப்பனத்திற்கு பதில் சொன்னவனாக கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார் நிறுத்தினவனுக்கிட்ட காலம் கர்த்தர் சொன்னபடி சொப்பனத்தின்படி அவன் சகோதரர்களை கொண்டு வந்து வரிசையாய் நிறுத்தினது வரிசையாய் நிறுத்தின பொழுது அவன் அதிகாரத்தில் இருந்தவனாக அவன் பார்த்த பார்த்தவுடனே நியாயமாய் அவனுக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டியது என்ன அவனை அடித்தது அவனுடைய ஆடையை கிழித்தது அவனை தூக்கி எறிந்தது அவனை விற்று போட்டது அவன் மீது குற்றமில்லாதவன் மீது சாற்றப்பட்ட குற்றம் அவன் அனுபவித்த வேதனை பதினான்கு ஆண்டுகள் சிறைச்சாலை இதெல்லாம் தான் ஞாபகம் வந்திருக்கணும் ஆனால் வசனம் சொல்லுது எடுத்தவங்க வாசிங்க நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோடு கூட முடிக்கிறேன் ஆதி ஆகும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவன் பார்க்கும் பார்க்கும்பொழுது எதை நினைத்தானாம் அடித்ததன் நினைக்கல தூக்கி எறிஞ்சதை நினைக்கல அடிமையாக விற்று போட்டதை நினைக்கல குற்றம் சாட்டப்பட்டதை நினைக்கல அவன் சகோதரலை பார்த்தபொழுது அவன் சொப்பனத்தை நினைத்து என் அன்பு சகோதரி சகோதரியே உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு என்று சில சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார் சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் சில வாழ்க்கையின் எதிர்காலங்களை கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிறார் டோன்ட் லூஸ் யுவர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ் காலங்கள் எவ்வளோ மோசமானாலும் உன் தரிசனங்கள் மீது உன் சொப்பனங்கள் மீது உன் அழைப்பு மீது இருக்கின்ற உன் கவனத்தை விட்டுவிடாதே அல்ல லூயா விட்டுவிடாதே விட்டு விடுவாயானால் அலங்கோலமான நாட்கள் உன் அழகான நாட்களை விழுங்கிவிடும் உன் அழகான நாட்களிலே ஜாக்கிரதையாக நீ இருப்பாயானால் வசனம் சொல்லுது அவன் சொப்பனத்தை நினைத்தபடினாலே அவன் சகோதரர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான் அவன் தேசத்திற்கே அவன் ஆகாரம் கொடுக்குறவனாய் மாறினான் எப்பொழுது பஞ்ச நாட்களிலே பஞ்ச நாட்களில் என் அன்பு சகோதரி சகோதரியே இன் யோ வேல் டைம்ஸ் யூ கேன் லிவ் இன் யுவர் பெஸ்ட் டைம்ஸ் எத்தனை பேருக்கு புரிஞ்சது இல்லை உன் அலங்கோலமான நாட்களில் கர்த்தர் உன்னை அலங்காரமாய் வாழ வைப்பார்